இன்னைக்கு வந்து நான் குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிச்ச ரெசிபி செய்ய போகிறேன். என்னென்னா ஐஸ் செய்ய போகிறேன். ஏன்னா இப்போ வெயில் காலமாக இருக்கா, நல்லா ஜில்லுன்னு கொடுத்தா குழந்தைங்க ஹாப்பியாக இருப்பாங்க. அதனால தான் நான் நாலு வகையான ஐஸ் செய்ய போகிறேன். என்ன ஐஸ்னா, தர்பூசணி ஐஸு, ஆரஞ்சு ஐஸு. இந்தவருங்க எங்கள் பொண்ணு சொல்கிறாங்க, ஒரு சொல்லு, திராட்சை ஐஸு, லெமன் ஐஸு. நாலு வகையான ஐஸ் செய்ய போகிறோம். ஏன்னா இப்போ கொரோனா வைரஸ் அதிகரிச்சுட்டு இருக்கிறதுனால வெளியிலலாம் பசங்களுக்கு வாங்கி கொடுக்க முடியாது. அதனால வீட்லேயே ஈஸியாக சிம்பிளாக செய்யலாம். நீங்களும் வெளில போயிட்டு வந்தீங்கன்னா அடிக்கடி கைகளை கழுவுங்க, மாஸ்க் போட்டுட்டு வெளில போயிட்டு வாங்க, நீங்களும் சேஃபாக இருங்க. இப்போ வீட்லேயே குழந்தைங்களுக்கு ரெசிபி ஈஸியாக சிம்பிளாக இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. ஏன்னா கடையிலலாம் வாங்கி கொடுக்க முடியாது, லாக்டவுன் வேறு போட்டாங்க. அதனால் எங்கள் கிச்சிக்கு இங்கே பாருங்கள், இங்கே போய் தர்பூசணி சாப்பிட்றாங்களோனால எங்கள் குட்டீஸு அம்மா ஐஸ் கொடுங்க செஞ்சுட்டாங்கன்னு கேட்டுட்ருந்தாங்க. அதனால் இன்றைக்கி ஐஸ்கிரீம் ஐஸு செஞ்சு தரப்போகிறேன். நாலு வகையான ஐஸு எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். மிக்சியில் அடிச்சுக்கலாம். இதில் தண்ணியெலாம் ஊற்றக்கூடாது, வெறும் சாதா தான் இருக்கலாம். எடுத்து போடலாம். நல்லா விதையெல்லாம் எடுத்துட்டு வடிகட்டிக்கலாம். ஜூஸு பாப்பாவும் வடிகட்டுறாங்களாம். வடிகட்டியும் போட்டுக்கலாம், அப்படியே போட்டுக்கலாம். நான் வடிகட்டி குடிச்சாச்சு. ஐஸ் செய்கிறதுனால குச்சி செய்கிறதுனால அவங்க வந்து இனிப்பு சேர்த்துக்கிறேன், நல்லா ரெண்டு ஸ்பூன். ஏன்னா நல்லா ஸ்வீட்டாக இருந்தாலும் எங்கள் முடி சாப்பிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கிரேப்ஸ் ஃப்ரூட்ஸ் அடிச்சாச்சு. அதையும் கிரேப்ஸ் அடித்தாச்சு. கிரேப்ஸ் நல்லா அடித்து நல்லா வழிகட்டியாச்சு. இந்த மாதிரி வீட்லேயே செஞ்சு கொடுத்தோம்னா பசங்களுக்கு சாப்பிடுவாங்க, எந்த ஒரு இதுவும் சேர்க்கலை. ஃப்ரெஷ்ஷான ஜூஸை வச்சு தான் ஐஸ் போடுறேன். சிம்பிளாக போடுறேன். இதில் தேனும் வேணாலும் சேர்த்துக்கலாம், சுகரும் சீனி இல்லை நாட்டு சக்கரை எது வேணாலும் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி ஒயிட் சக்கரை தான் சேர்த்துக்கிறேன். ஸ்பூனு சீனி சேர்த்துக்கிறேன். ஸ்வீட் எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கலாம். சில பேர் இந்த சீனி அடித்து மிக்சியில் அடித்து போடுவாங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுங்க. திராட்சை ரெடியாகியாச்சு. அடுத்தது ஆரஞ்ச் லெமன் சரி செஞ்சோம். நல்லாயிருக்கும் லெமன் லெமன் ஐஸுக்கு. லெமனில் கொஞ்சம் தண்ணிக்கலாம். கொஞ்சம் தண்ணி வேணுமா? ஊற்றிக்கலாம். ரெடி பண்ணிக்கலாம்.
தர்பூசணி ஐஸ் ரெண்டு ஐஸ் போட்டுக்கலாம். ஐ ஜாலியாது. ஆரஞ்சு ஆரஞ்சு ஐஸ். ஐ ஜாலி ஐஸ். ரெடி ஆயிடுச்சு. அடுத்தது திராட்சை. அடுத்த ஐஸ் லெமன் ஐஸ். நல்லா லெமன் அந்த விதையெல்லாம் வடிகட்டிட்டு எடுத்துக்கணும். ஐ மூடிக்கலாம். ஐஸ் நாலு மணி நேரம் கழிச்சு ரெடி ஆயிடும். அடுத்தது ஆரஞ்சு எல்லோ ஐஸுக்கு எல்லோ மூடி. எல்லோ மூடி லெமன் ஐஸுக்கு பச்சை மூடி. ஐஸ் ரெடி ஆயிடுச்சு. இதுதான் நாங்கள் இப்போ ஃப்ரிட்ஜில் நாலு மணி நேரம் அஞ்சு மணி நேரம் வச்சு எடுத்தோம்னா ஐஸ் ரெடி ஆகிடும். சாப்பிட்டு பார்க்கலாம். மாடலாம் செய்யணும் எங்ககிட்ட இது இல்லை அப்படின்னு சொன்னால் நம்ம ஈஸியாக டம்ளரை வச்சு ஈஸியாக செய்யலாம். அதுக்காக நான் டம்ளரில் இன்னைக்கு ஒரு ஐஸ் செய்ய போகிறேன். தர்பூசணி ஐஸ் செய்ய போகிறேன். இந்த டம்ளரில் இது மாதிரி ஊற்றிட்டு சும்மா நம்ம பாலித்தீன் கவர் இருக்குல்ல அதை வந்து நல்லா இந்த மாதிரி டம்ளர்ல லப்பர் போட்டுட்டு ஓட்டு போட்டுட்டு நம்ம குச்சி ஐஸ் இருக்கு தெரியுமா இதை வச்சிடணும். வச்சுட்டு இப்போ ஃப்ரிட்ஜில் வச்சு நாலு மணி நேரம் இந்த மாதிரி வச்சுட்டு நாலு மணி நேரம் அஞ்சு மணி நேரம் கழிச்சு எடுத்தோம்னா ஐஸ் ரெடி ஆகிடும். சாப்பிட்டு பார்க்கலாம். ஐஸ் ஆ சாப்பிட்டு பார்க்க அங்கே சொல்லு. சாப்பிட்டு பார்த்துக்கிறோம். ஃப்ரிட்ஜில் வச்சு நாலு மணி நேரம் கழிச்சு சாப்பிட்டு பார்க்குறோம். ஐஸ் சாப்பிட்டு பார்க்குறோம். இது மாதிரி ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். இவருங்க டம்ளரில் உள்ளதையும் வச்சுக்கிறேன். நாலு மணி நேரம் இல்லை அஞ்சு மணி நேரம் கழிச்சு எடுத்துக்கலாம். ஐஸ் ரெடி ஆகிடும். நாலு மணி நேரம் கழிச்சு இப்போ ஃப்ரிட்ஜை திறந்து ஐஸ் ரெடி ஆயிடுச்சான்னு பார்க்கலாம். ரெடி ஆயிடுச்சு. இவருங்க ரெடி ஆயிடுச்சு. ஒரு ஒரு ரெண்டு நிமிஷம் தண்ணியில் வச்சு எடுத்தோம்னா ஐஸ் நல்லா அழகாக குச்சி ஐஸ் அழகாக வந்துடும். ரெடி ஆயிடுச்சு. நாங்கள் எங்கள் பசங்க எல்லாம் சாப்பிட போகிறோம். ஐஸு இப்போ யாருக்கு என்ன ஐஸ் வேணும் இருங்க. உங்கள் ரெண்டு பேருக்கு தர்பூசணி ஐஸ் இப்போ எடுத்து சாப்பிட்டு பார்க்கலாம். லெமன் ஐஸ் இது திராட்சை ஐஸ் இது ரெண்டும் தர்பூசணி. போட்டு கொடுக்கலாம். சூப்பரா வந்திருக்கு. எனக்கு பிடிச்ச ஐஸ் லெமன் ஐஸ். லெமன் ஐஸ் சாப்பிடுறோம். சாப்பிடுங்களா. சூப்பரா இருக்கு. வெயிலுக்கு ஏத்த மாதிரி லெமன்
லெமன் ஐஸ் தர்பூசணி ஐஸ் எல்லாம் ஆரஞ்சு ஐஸ் எல்லாம் சூப்பர் ஐஸாக இருக்குது. இது கிரேப் ஐஸ் வந்து என் பெரிய பொண்ணு வேணும்னாங்க, அதனால அவங்க சாப்பிடக்கூடாதுன்ட்டாங்க, அதனால நான் சாப்பிடல. இந்த மாதிரி வீடியோ வந்து இதை பாருங்க எல்லாம் ரசிச்சு எல்லாம் ரசிச்சு ருசிச்சு சாப்பிட்றாங்க ஐஸா. இது சிம்பிளாக நீங்களும் உங்கள் வீடியோ வீட்டில் இந்த மாதிரி செஞ்சு பார்க்கலாம். பிள்ளைங்களுக்கு ஐஸ் வாங்கணும்னா ஐஸ்கார தான் இது சூப்பராக. நீ சொல்லு இது மாதிரி எங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மீண்டும் கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். இந்த பாருங்கள் சிம்பிளான ஐஸு, எங்கள் குட்டிஸ்மோட ஜாலியாக நாங்கள் சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுறோம். நீங்களும் உங்கள் வீட்டில் இது மாதிரி செஞ்சுட்டு போட்டு ஐஸ் போட்டு என்ஜாய் சாப்பிட்டு எல்லோரும் பசங்களோட என்ஜாய் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய் சொல்லுங்கள், எல்லாம் பாய் சொல்லுங்கள், பாய் சொல்லுமா, உங்கள் பாய் சொல்லு.